குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் உண்டாயன கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே பார்த்தோம். அதாவது அந்த ஒளியான் நம்ம பேசக்கூடிய பேச்சுடைய ஒளியானது எங்கிருந்து எப்படி கிளம்புகிறது, அப்படி அது கிளம்பும் போது ஒவ்வொரு படிநிலைகளிலும் அம்பாள் தான் வெளிப்படுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தோம். மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது பராவாக அந்த ஒளி பராவாக இருக்கிறது. பரானா என்ன அர்த்தம்னு கேட்டால் எப்படி ஒரு விதைக்குள்ள நிறைய ஆலமரங்கள் நிறைய மரங்கள் உள்ள நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் ஒடுங்கி இருக்கோ அதுபோல் அந்த மூலாதாரத்தில் அவள் வந்து அம்பாள் வந்து அந்த ரொம்ப அதிசூட்சமான அதாவது நம்மளால் புலன்களாலேயோ மனதால் அறிய முடியாத ஒரு பொட்டன்ஷியாலிட்டி அந்த ஒளியோடைய ஒரு சாத்தியமாக சாத்தியக்கூறாக அங்கே இருக்கா அப்படி பரான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் மணிப்பூரகம் நாபிக்கு வரும்பொழுது பஷ்யந்தியாக பஷ்யந்தியாக ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா. அந்த விதை வந்து அந்த நீர் கோத்து அது துடி துடிக்குதான் அது வெளியில் முளைக்கிறது ஏன்னா முளைக்கலை அதை துடி துடித்து உள்ள சலனம் ஏற்பட்டு துடி துடிச்சிட்ருக்காங்க. அது போல் அவள் வந்து அங்கேயுமே வந்து அவள் புலன்களுக்கு எட்டாதவளாக தான் இருக்காள். ஆனால் அந்த சலனம் ஏற்பட்டுடுச்சு அந்த ஒளி உண்டாகிறதுக்கான ஒரு சாத்தியக்குழுகள் ஆரம்பிச்சிடுச்சு. அதில் பஷ்யந்தி என்ன சொன்னார்னு கேட்டால் அவள் வந்து போகிறதுக்கு முன்னாடி வெளியில் போய் பார்க்குறாளாம் ஜன்னல் வழியாக போகிற இடத்த பஷ்யந்தி எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார் பஷ்யந்தின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அநாகதம் இதயஸ்தானத்தில் வரும்போது அவள் வந்து மத்தியமாக ஆகிறாள். மத்தியமான என்ன அர்த்தம்னு கேட்டால் ஆகணும்னு அந்த மோதுதல்னு பார்த்தோம். ஸோ விரல்கள் வந்து வாத்தியத்தில் மோதினா தான் ஒளி எழுதுன்னு பார்த்தோம். அநாகதம்னு சொன்னால் மோதல் என்ன அப்படின்னா நினைத்தோம்னா அதாவது இயற்கையாகவே அநாகதம் ஒளி இருக்குது அது வந்து யோகிகள் மட்டும் கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு இயற்கை ஒளியாக ஆயிட்டா அநாகதமாக ஆயிட்டா இன்னும் நமக்கு அர்த்தம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படியே மாறல இன்னும் ஆனால் ஒரு ரொம்ப சுட்சமான ஒரு ஒளி ஆயிட்டா ஒளி குறிப்பாக ஆயிட்டா. அது எப்படி சொன்னார் அந்த விதையிலேருந்து துடி விட்டுடுச்சு இனிமேல் அது திருப்பி போக முடியாது விதை அது திருப்பி மரமாக தான் ஆகணும் அந்த நிலைக்கு வந்த மத்தியமாக வந்துட்டா. அதுக்கப்புறம் வைக்கறி தொண்டை மூலமாக அன்னம் நாக்கு இதில் மோதுபட்டு வைக்கறியாக வெளிவரார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொண்டைகள் விசுத்தி இல்லையா விசுத்தி சக்கரம் ஸோ வைக்கறியாக வர ஸோ விகரன்னு ஒரு வாயு தான் அவள் வந்து இப்படி வெளியில் வர்றதுக்கு வந்து துணை செய்கிறதுனால அவளை வைக்கறின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம சும்மா அப்படியே பேசிடணும்னு நினைக்கிறோம் அதுக்குள்ளே இவ்வளோ தத்துவங்கள் இருக்குது இவ்வளோ சாரம் இருக்குங்கிறது இப்போ நேர்தான் பார்த்தோம். ஸோ மூல அதான் சொல்லலையா
நல்லா பாடுடா, நல்லா வேதம் சொல்லுடான்னு சொல்லுவாங்க. இந்த நாபிக்கமலத்துலேருந்து வரணும் பண்ணோம், இப்போதான் புரிஞ்சு நமக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கேருந்தான் உதயமாகும் ஒளி. ஸோ அதுக்கும் கீழே மூலாதாரத்துலேருந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே மூலாதாரத்துலேருந்து தான் வருது. அதான் மூல ஆதாரம்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த சக்கரத்துக்கு மூல ஆதாரம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து அந்த ஒளி குறிப்பு வரதான் சொன்னாங்க. அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக கடைசி என்ன சொல்லி முடிச்சா, பக்த மானச ஹம்சிகா. அவள் எங்கே இருக்கா முதல்ல, அவளுடைய அவளுடைய இருப்பிடங்களில் தலையாயனத தலையாயனது எது அப்படின்னு கேட்டால் பக்த மானச ஹம்சிகா. அதாவது பக்தர்களுடைய மனம்தான் அதி தூய்மையாக இருக்குது. அந்த மானசரோவர், அதாவது அந்த கைலாசத்தில் உள்ள அந்த இமயத்தின் உச்சியில் இருக்கிற அந்த மானசரோவர் எவ்வளோ தூய்மையாக இருக்குமோ அவ்வளோ தூய்மையாக இருக்கிற அந்த பக்தர்களுடைய அந்த மனதாகிய தடாகத்தில் தான் அவள் அன்னப்பேடாக தவழ்கிறாள், நீந்துகிறாள், விளையாடுகிறாள். ஸோ நம்மளோட வீட்டை நல்லா தூய்மைப்படுத்தி நல்லா அகர்பத்தியெல்லாம் ஏற்றி வச்சு எல்லாம் செஞ்சு மலர் மாலைகள்லாம் போட்டு பிரயோஜனம் இல்லை, அது நல்லது தான் அது. ஆனால் நம்மளோட இதயத்தை சுத்தமாக வச்சுருந்து அதில் நிறைய அம்பாளுக்கான உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அவங்க உட்காந்துருவாங்க. அன்னப்பேடாக அங்கே தான் அவள் தவழ்கிறாள், நீந்துகிறாள், விளையாடுகிறாள். நம்ம பார்த்த மாதிரி நம்மளோட இதயத்தில் அம்பாள் வந்து அமர்ந்துட்டான்னு சொன்னால் வேறு என்ன வேணும் நமக்கு? ஷீ டேக்ஸ் சார்ஜ். அப்புறம் நாம் ஒன்றுமே செய்ய தெரியல. இப்பயும் நம்ம ஒன்றும் செய்யலை. ஆக்சுவலாக நாம் செய்ய நினச்சிட்டு மயங்குறோம். அதுதான் அஞ்ஞானம். ஆனால் உண்மையிலேயே இஃப் ஷீ கம்ஸ் அண்ட் சிட்ஸ் தேர், வந்து அங்கே வீட்டு இருந்துட்டான்னு சொன்னால் அவளே ஆள ஆரம்பிச்சிட்டான எல்லாத்தையும். அப்போ நம்ம வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையாக எந்த கவலையும் இல்லாமல் போயிடும். அதனால் என்ன செய்யணும், அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும், என்னுடைய மனதை தூய்மையாக்குமா, நீ வந்து அமரத்துக்கு ஏற்ற இடமாக மாற்றிக்கொள். அப்போது அதில் காம குரோத லோப மோக மதம் ஆசைலாம் இருக்கக்கூடாது. அதுதான் தூய்மையான இதுன்னு அதுதான் அர்த்தம். அதீதமான ஆசை, பேராசை, பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் தூய்மையான இதயம்னு அர்த்தம். ஸோ பக்த மானச ஹம்சிகா. எனக்கு என்னமோ இந்த 1000 நாமங்கள் ரொம்ப ரொம்ப மனதுக்கு இனிமையாகவும் ரொம்ப அற்புதமாகவும். ஸோ பக்தர்களுடைய இதயத்தில் அம்பாள் எப்பயும் வீட்டு இருக்கா, நிரந்தர வாசம் செய்கிறா அப்படின்னு தான் நம்ம பார்த்து முடிச்சோம். சரி, அடுத்து 82 செய்யும் படி. காமேஸ்வர பிராணநாடி கிருதஜ்ஞா காம பூஜிதா ஶ்ருங்கார ரஸ சம்பூர்ணா ஜயா ஜாலந்தர ஸ்திதா காமேஸ்வர ப்ராணநாடி கிருதஜ்ஞா காம பூஜிதா காமேஸ்வர ப்ராணநாடி கிருதஜ்ஞா காம பூஜிதா ஶ்ருங்கார ரஸ சம்பூர்ணா ஜயா ஜாலந்தர ஶ்ருங்கார ரஸ சம்பூர்ணா ஜயா ஜாலந்தர ஸ்திதா காமேஸ்வர பிராணநாடி. பாருங்க என்ன சொல்றாங்க, காமேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த சிவன் இருக்காரு, அவனுடைய பிராணநாடியா இருக்கா, உயிர் துடிப்பா இருக்கா பிராணநாடி. நம்ம பார்த்தோம் இல்லையா, நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அம்பாள் வந்து அந்த சிம்மாசனத்தில் எப்படி உட்காந்துருக்கா, காமேஸ்வரனுடைய மடியில் உட்காந்துருக்கான்னு பார்த்தோம். காமேஸ்வரியாக இருக்கா, காமேஸ்வரன், காமேஸ்வர் அந்த ஒரு தோற்றம் தான் ரொம்ப உயர்ந்த அதிமுன்னதமான தோற்றம். காமேஸ்வரன் காமேஸ்வரியாக உட்காந்துருக்கான். அப்போது அந்த காமேஸ்வரனுடைய இதய துடிப்பா பிராண நாடியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு 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 நாமம் பார். இதில் என்ன சொல்லியிருக்காரு ஒரே ஆசிரியர், இப்போது அமிர்தத்தெல்லாம் பருகின தேவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே ஒரு முடிவு உண்டு. எப்படி இருந்தால் பழைய காலத்தில் எல்லோரும் போயிட வேண்டியதான், அவங்களுக்கே அவங்களோட புண்ணியம்லாம் முடிஞ்சு போச்சுன்னா கீழே வந்துட வேண்டியதான். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அமிர்தத்தை கடையும் பொழுது விஷம் வந்துச்சு, அதை யாருமே ஏற்றுக்க தயாராக இல்லை. ஆழகால விஷம், எல்லோரும் ஓடி வந்தாங்க சிவனாக இருக்க அவரை ஏற்றுக்க சொல்லி. இங்கே ஒரே ஆசை ரொம்ப அழகாக இருக்கார். அவர் ஏன் தைரியமாக ஏற்றுக்கொண்டார்னு கேட்டால், விழுங்கிட்டார், ஏன் விழுங்கிட்டார்னு கேட்டால், அம்பாள் பிராணநாடியாக இருக்கா உள்ள இதயத்தில், எனக்கு ஒரு தீங்கு வராது, ஏன்னா அம்பாள் இருக்கா பிராணநாடியாக. எப்படி
அம்பாள் இதயத்தில் பிராண நாடியா இருக்கிறனால அம்பாள் அழிவில்லாதவர், சிவனே அழிவில்லாதவர் தான். இங்கே ஒரு ரொம்ப சுவையாக சொல்லியிருக்காரு இந்த உரையாசி. இங்கே சாக்தம் அம்பாளோட பெருமை தான் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ அப்படி தானே பேசணும். அப்போது அம்பாள் பிராண நாடியாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு குறையும் வராது, ஒரு அழிவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அதை விழுங்கினார். மென்னலாம் அவருக்கு ஒன்றுமே ஆகல, ஏன்னா அந்த விஷமே வந்து அதோட விஷத்தன்மை அற்று போயிடுச்சு. ஏன் அற்று போயிடுச்சு? அம்பாள் பிராண நாடியாக இருந்த சிவனுடைய இருக்கிறதுனால அந்த விஷமே அற்று போயிடுச்சு. அதனால காமேஸ்வரனை வாழ வைத்த பிராண சக்தி தேவி, காமேஸ்வரனின் பிராணன் தங்கும் இடத்து தங்குபவள், காமேஸ்வரன் பிராணன் தங்கும் இடத்து தங்குபவள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமேஸ்வர பிராணநாடி ரொம்ப அழகா இருக்கு இந்த நாமம், காமேஸ்வர பிராணநாடி. எவ்வளவுதான் அம்பாள உயர்த்து உயர்த்து சொன்னாலுமே நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காமேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய பதியோடைய சதி, அவளுக்கு அவனுக்கு உற்ற துணையாக இருக்க சதியாக தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மனைவி அப்படிதானே இருக்கணும், கணவனுக்கு அப்படிதானே இருக்கணும் இல்லையா? பிராணநாடுன்னு அர்த்தம் அவனோட இதயத்தில் இருக்கணும், அவனோட பிராண இதய துடிப்பாக இருக்கணுங்கிற மாதிரி தான் சொல்கிறோம் இல்லையா? ரொம்ப அழகாக சொல்லுவோம். அப்புறம் கிருதஜ்ஞா, 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 காமேஸ்வர பிராணநாடி கிருதஜ்ஞா காம பூஞ்சிதா. ஜிஞா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு சமஸ்கிருதத்தில், ஜிஞா ஜிஞா அப்படின்னு சொன்னால் அறிவுன்னு அர்த்தம், ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா, அறிதல் ஜிஞா அப்படிங்கிற ரூட். கிருத்தன்னா செய்கிற வினைகள், செய்கின்ற வினைகள் அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கிறாள் கிருத்த ஜிஞா அப்படின்னா, செய்கின்ற வினைகள் அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கிறாள். என்ன அர்த்தம்? இந்த உயிர்கள் எல்லாம் இவ்வளோ காரியங்கள் செய்து இல்லையா, அந்த எல்லா காரியங்களுக்கும் சாட்சியாக இருக்கா, அப்புறம் எல்லாவற்றையும் அறிந்தவளாக இருக்கிறாள். அப்போது யாருக்கும் தெரியாமல் நம்ம கள்ளத்தனமாக செஞ்சிருவோம் நினச்சோன்னா அப்படி நடக்காது. ஏன் அவள் இருக்கா, இதயத்துக்குள்ளே இருக்கா அவள் இல்லையா? இதயத்துக்குள்ளேருந்து நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அவள் தான் ஒளிர்விக்கிறாள். சிதிஹி பார்த்தோம் இல்லையா, சிதேக ரசரூபினின்னு பார்த்தோம், அறிவாக இருந்து அவள் தான் எல்லாத்தையும் அறிவிக்கிறாள். அப்படி இருக்கும்போது அவளை மறைச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவனா முன்னை ஒழித்து எவர் வருவார், உன் சூதே இது அருணாச்சலான்னு சொல்றாங்க. ஒருவனா முன்னை ஒழித்து எவர் வருவார், உன்னோட கண்ணை கட்டிட்டு யாரா உள்ள வந்துட முடியுமா? அது மாதிரி அவளுக்கு தெரியாம நீங்க ஏதாவது செஞ்சிட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ எல்லா ஜீவர்களுடைய எல்லா செயல்களையும் அறிபவள், அதற்கு ஏற்றவாறு, அதற்கு ஏற்றவாறு பலாபலங்களை தருபவள். நன்மை தீமையெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியங்கள் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி பலாபலங்களை தருபவள், சுகதுக்கத்தை கொடுப்பவள். ஸோ கிருதஜ்ஞா அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் சூரியன் சந்திரன் யமன் காலம் ஐந்து பூதங்கள் ஆக இந்த ஒன்பதும் சாட்சிகளாக இருக்கின்றன நாம் செய்கிற செயல்களுக்கெல்லாம். பாருங்க, காலையில் செஞ்சோன்னா என் சூரியன் எப்பயும் இருக்கார், தினமும் இருக்கார், நமக்கு தான் தெரியல. சந்திரன் அதே மாதிரி, யமன் அங்கே போய் சித்திரகுப்தனுக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன செஞ்சாலும் அவர் அங்கே அக்கௌண்ட் அங்கே உட்காந்துருக்கார் பெரிய லெஜர் புக்கோடு எல்லாத்தையும் என்ட்ரி போட்டுட்ருக்காரு இல்லையா. யமன், அப்புறம் காலம், காலம், அப்புறம் ஐந்து பூதங்கள், நம்மளை சுற்றி நமக்குள்ளே எல்லாமே ஐந்து பூதங்கள் தான். ஸோ இந்த ஒன்பது சாட்சி இருக்கான், இந்த ஒன்பது சாட்சியும் அம்பாள் தான் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்காள் அப்படின்னு இங்கே ஒரு யாசம். ஸோ கிருதஜ்ஞா, ஸோ இந்த உயிர்கள் செய்கிற அனைத்து காரியங்களையும் அறிந்தவள், பார்த்து கொண்டே இருப்பவள். அதனால் ஜாகிரதையாக இருக்கும், ஏமாற்றக்கூடாது, ஏமாற்ற முடியாது யாரையும். என்ன சொல்லுவாங்க, யார் வேணால் ஏமாற்ற, நம்ம மனசாட்சியை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம பார்த்துட்டே இருப்போம் நம்ம. அப்போது நம்முடைய உயிர் நாடியாக, நம்முடைய ஆதாரமாக இருக்கிறோம் அம்பாள், அறிவாக இருக்கிறவளே அம்பாள் தான், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. இன்னொன்று ரொம்ப வேடிக்கையான, ரொம்ப வினோதமான ஒரு ஒரு கருத்து இங்கே சொல்லப்படுது. எப்படி தான் இப்படியெல்லாம் அவங்க இன்டர்பிரட் பண்ணி சொல்கிறாங்களோ தெரியல, இதான் அறிஞர்கள் சொல்கிறது அவங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா உரையாசிரியர், சூதாட்டத்தில் கிருதம் திரேதா துவாபரம் கலி என்ற நான்கு ஆட்ட முறைகள் உண்டாம். நம்ம வந்து நான்கு யுகங்களை சொல்கிறோம் இல்லையா,
அதாவது சூதாட்டத்திலையுமே நான்கு ஆட்ட முறைகள் தான், ரிதம், த்ரேதா, துவாபரம், கலி என்று நான்கு ஆட்ட முறைகள். அவைகள் பெரிது கிருதம், அந்த ஆட்ட முறைகளே ரொம்ப பெரிய ஆட்ட முறை வந்து கிருதம். இந்த ஆட்டம் தெரிந்தவள் தேவி. சூதாட்டத்திலே அவர் ரொம்ப மது ரொம்ப பிரியன்னு சொன்னோம், இப்போ அடுத்த சூதாட்டத்தில் ரொம்ப கெட்டிக்காரு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு பிராமின் ஹவுஸ் ஹோல்டில் போய் லலிதாவை அவ்வளோ அர்ச்சனை பண்ணி கும்பிட மாதிரி இதெல்லாம் சொன்ன வச்சுக்கோமே, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவள் அவள் இருக்கிற மாதிரி தான் அவள் இருக்க முடியும், நம்மளுடைய பாக்ஸ்குள்ளே அவள் வரமாட்டான் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, இந்த ஆட்டம் தெரிந்தவள் தேவி. சிவனுடன் தேவி பொழுதுபோக்காக சூதாடுவது உண்டு. தேவி கிருத ஆட்டம் அறிந்தவளானதால் தேவி தான் ஜெயிப்பாள். சிவனை இப்படி பண்ணக்கூடாது அவங்க. ஸோ பொழுதுபோக்காக விளையாடுற சூதாட்டத்தை கூட தேவி தான் ஜெயிப்பாள். ஏன்னா அவளுக்கு சூதாட்டமும் தெரியும், அவளுக்கு இந்த உலக ஆட்டம் மாத்திரம் கிடையாது, சூது ஆட்டமும் தெரியும் அவளுக்கு. எல்லா சூதுக்கும் அவள் தான் காரணம் இல்லையா பின்னாடி. ஸோ சூதாட்டத்தில் ரொம்ப வல்லவளாக இருக்கிறதுனால அவளுக்கு கிருத ஜ்ஞாபம், கிருதம் என்கின்ற அந்த சூதாட்ட வழிமுறைகளை நன்றாக அறிந்தவள், அதுதான் கிருத ஜ்ஞா. இது ஞாபகம் வச்சுப்பீங்களா, அவன் ரொம்ப கஷ்டம் கிருத ஜ்ஞா. அப்புறம் இன்னொரு என்ன ஒரு பொருள் சொல்கிறாருன்னா, கிருத ஜ்ஞாக்கு கிருதம்னா செயல் வரை அறிவுள்ளவள், அதாவது காரியம் நிறைவேறும் அளவிற்கான அறிவுள்ளவள். தொடங்கிய செயல் நடுவே நிற்பது அறிவின்மையால், செயல் முடியும் வரை ஏற்படும் விளைவுகளை அறிவால் முன்னதாகவே அறிந்து அதற்கேற்ப செயல்புரியும் அறிவாற்றல் உள்ளவர். நம்மெல்லாம் ஒரு காலேஜ் எடுத்தாலும் பாதையில் விட்டுட்டு போயிடுவோம், ஏன்னா அவங்க எப்படி என்ன செய்யணும்னு தெரியாது. அவளுக்கு அவளுக்கு முடிவு வரை அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், அவளுக்கு எல்லாம் செஞ்சே தீர்வாள். ஆக ஒரு செயலைப்படுத்த மட்டும் ஆரம்பம் நடு முடிவு எல்லாமே அறிந்தவள். அதனால் அவளை அணுகி அவளோட ஆசி பெற்றோன்னா நமக்கு எப்பயும் ஜெயம்தான், கடைசி வரைக்கும் நம்ம வழிநடத்தி அந்த காரியத்தில் சித்தி ஜெயம் அப்படி செஞ்சிடுவா அம்பாள். அதான் கிருத்தஜ்ஞா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காமேஸ்வர பிராணாடியாக இருக்கிற அவ தான் கிருத்தஜ்ஞா. இப்போ கிருத்தஜ்ஞதான்னு ஒரு வார்த்தை இருக்கு, செய் நன்றி, அதாவது என்ன செய் நன்றி கொண்டவன் சொல்லுவாங்க கிருத்தஜ்ஞதா. இப்போ யாராவது வந்து நமக்கு வந்து நல்லது செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம ரொம்ப நன்றி உடையவங்க இருக்கும் இல்லையா, அதை கிருத்தஜ்ஞதான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கூட சொல்கிறாரு இப்போ ஒரே ஆசிரியர், யாராவது அம்பாள் ரொம்ப வழிபட்டு ரொம்ப மனமுருகி பிரார்த்திச்சுன்னா அவன் மறந்துட மாட்டான் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு நன்றி உடையவன்னு அர்த்தம். அப்படி அவ அனுகிரகம் செஞ்சுட்டு தான் இருப்பாள். அதை மாதிரி கூட கிருத்தஜ்ஞதாக்கு பேர், கிருத்தஜ்ஞாக்கு ஒரு பொருள் சொல்லலாம் அப்படின்னு இங்கே பல வகையான பொருளை சொல்கிறாருங்க. வித்தியாசம் கிருத்தஜ்ஞா காம பூஜிதா. காம பூஜிதான்னு அர்த்தம், காமன்னா இங்கே காமகானா காமன், மன்மதன், மன்மதனால் பூஜிக்கப்பட்டவள். உங்களுக்கு தெரியும் இந்த கதை, மன்மதன் வந்து சிவனுடைய தவத்தை குலைக்கிறதுக்கு என்ன செய்வார், அந்த அந்த புஷ்ப பானம் அதை எய்ய முனைந்துடுவார். உடனே சிவனுக்கு கோவம் வந்துடும் இல்லையா, யாராவது என்னுடைய தவத்தை குலைக்கிற அளவுக்கு தைரியதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது கண்ணு பிறந்து பஷ்பம் சாம்பலாக்கிடுவார். யார், மன்மதன், காமன், காமன் எரித்தவர். அப்படி சாம்பலான பிறகு ரதிதேவி ரொம்ப அழ ஆரம்பிச்சு, தன்னுடைய கணவனை வந்து இப்படி சாம்பலாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் மன்றாடின பிறகு அம்பாள் தான் அந்த காமனை வந்து உயிர்ப்பிச்சு திரும்பவும் ஆனால் அருவமாக ஆக்கிடுவார், உடல் இல்லாத ஒரு ஒரு உயிராக்கிடுவார். ஸோ அது இன்னும் டேஞ்சரஸ், உடல் இல்லாமல் இருக்கும் அவன் காமன், இங்கேருந்து எப்படி வருவான்னு தெரியாது. அதனால ரொம்ப நன்றி உடையவனா எப்பயும் அம்பாளை வந்து பூஜை பண்ணிட்டே இருப்பான் காமன், காம பூஜிதா. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அம்பாள் ஏன் அவனை உயிர்ப்பிச்சான்னு கேட்டால் ஒரு வாத்சல்ய பாவத்தோடு தான் உயிர்ப்பிச்சானோ, ஏன்னு கேட்டால் அவளுக்காக வேண்டிதானே அவன் போய் அந்த தவத்தை குலைச்சான். ஆக்சுவலாக தேவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி சிவனார் தவத்திலே இருந்துட்டாருன்னா அப்புறம் அம்பாள் எப்படி சேர்றது சிவனோட. ஸோ அம்பாளை வந்து சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் காமன் அனுப்புகிறாங்க மன்மதன், நீ போய் அவரை கொஞ்சம் எழுப்புப்பா அவருடைய தவத்திலிருந்து, ஏன்னா அம்பாளுக்கும் சிவன் கல்யாணம் ஆகணும், திருமணமாகணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ அவளுக்கு தெரியும் தன்னுடைய ஒரு காரியத்துக்காக தான் போய் பாவம் அடிபட்டு இப்படி வந்து போனான், சாம்பலாகிட்டான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணாலாம், அருள் செஞ்சாலாம். ஸோ காமனுக்கு அருள் செஞ்சதுனால அவனும் எப்பயும் காம பூஜை அவன் அம்பாளை பூஜனை பண்ணிட்டு இருப்பானான். ஸோ அது மாத்திரம் இல்லை, அம்பாள் வந்து அவனோட அந்த ஒரு செயலை பாராட்டி மன்மதன் மாதிரி அவளும் கரும்பு வில்லும் புஷ்ப அம்பு வச்சிருந்தான் கையில் வச்சுக்கிறான். அவன் லலிதாம்பி அப்படிதான் இருக்கா,
ஸோ அந்த மாதிரி அவள் இருக்கிறதா இங்கே சொல்கிறாங்க. இந்த தேவியின் வாத்சல்யம் காரணமாக பன்னிரு தேவி உபாசகர்களிடையே மன்மதனும் இடம்பெறுகிறான். காமன் தவம் இருந்து தேவியை வழிபட்டு தேவியின் அருளை பெற்று சிவனை ஜெயித்தான். இப்படி காமபூஷிதா காமபீடத்தில் பூஜிக்கப்பட்டவள். அப்படி காமன் வந்து பூஜித்த அந்த இடம்தான் காஞ்சியம், காஞ்சி பீடம் சொல்றோம் இல்லையா, அதான் காஞ்சி காமக்கோடின்னு சொல்றோம், காமக்கோட்டம் காமக்கோடி காமபீடம்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா அங்கேதான் காஞ்சியில தான் இந்த மன்மதனுக்கு அருள் செஞ்சாளாம். அவள் அவன் எரிஞ்ச பிறகு அவனை உயிர்ப்பித்து அவனுக்கு அனுகிரகம் செஞ்சான். ஸோ அதனால எப்பயும் அம்பாளை மறவாமல் அந்த காமன் அந்த மன்மதனும் சரி ரதியும் சரி அம்பாளை பூஜை செஞ்சுட்டு இருப்பான். அதனால தான் அவளுக்கு காம பூஜிதா அப்படின்னு பேர் இருந்துச்சு. அப்புறம் உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இது முக்கியமான விஷயம் சொல்கிறார் பாருங்க. தேவியின் முக்கிய பீடங்கள் 51, அது என்னது பஞ்சாத பீட ரூபினி, அதாவது 51 பீடங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே இந்த சக்தி பீடங்கள்னு சொல்கிறாங்க, சக்தி பீடங்கள் சொல்கிறாங்க இல்லையா. அந்த சதிதேவியை வந்து அவள் வந்து இறந்து போனவா அவளுடைய அங்கங்கள் எங்கெங்கே விழுந்த இடம்னு சொல்கிறாங்க இல்லையா. அவைகளில் பாரதத்தின் தெற்கேயுள்ள காமபீடமும் தெற்கேயுள்ள காமபீடமும் மேற்கேயுள்ள ஜலந்தர பீடமும் வடக்கேயுள்ள பூர்ணகிரி பீடமும் கிழக்கேயுள்ள ஓட்டியான பீடமும் மிகச்சிறப்பு பெற்றவை. காமபீடத்தை இந்த நாமம் குறிக்கிறது, மற்ற பீடங்கள் அடுத்து வரும் நாமங்கள் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டு. ஸோ ஆக இந்த நான்கு முக்கியமான பீடங்களை சொல்கிறாங்க. ஏன் இதை நான் குறிப்பிட்டேன்னா அடுத்தடுத்து வரப்போ அடுத்தடுத்த நாமங்களில். ஸோ இது காமபீடம் இங்கே தெற்கே அமைந்திருக்கு. அப்புறம் மேற்கே ஜலந்தர பீடம்னு சொல்கிறாங்க. அப்புறம் நார்த் மேலே வந்து பூர்ணகிரி பீடம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓட்டியான பீடம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நான்கு பீடங்கள் முக்கியமானவையும். அதில் காமபீடம் என்னென்னா முக்கியம், அந்த சதிதேவியாருடைய அரைஞான அணியர் இடம் இருக்கு இல்லையா, அரைஞான அணியர் இடம் அந்த பாகம் விழுந்த இடமா. அம்பாள் அரைஞான் விழுந்த இடம் இல்லை, அரைஞான அணியர் அந்த பாகம் இருக்கு இல்லையா, இந்த பாகம் அது விழுந்த இடம்னு சொல்கிறேன் அப்படின்னு இங்கே ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது காஞ்சின்னு சொல்லப்பட்டு. அதே மாதிரி இந்த நான்கு பீடங்கள் சொன்னோம் இல்லையா முக்கியமாக, அது நமக்குள்ளேயும் இருக்கும். அது அது என்ன அப்படின்னு கேட்டால், மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி, நாலாவது விஷுத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி. ஸோ இந்த நான்கு வெளியில் இருக்கிற பீடங்களை குறிக்கிற நமக்கு உடலில் உள்ள சக்கரங்கள், உடலில் உள்ள பாகங்கள் என்னென்னா இந்த நான்கு சக்கரங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே உரையாசிரியர் பேசுகிறார். ஸோ இதில் முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும், இந்த காஞ்சியில் தான் காமனுக்கு அருள் செஞ்ச அம்பாள் காமாட்சியாக இருக்கும்போது என்ன செய்கிறார், கையில் வந்து கரும்பு வில்லு வச்சுருக்காரு இல்லையா, அந்த பானங்கள் புஷ்ப பானம் வச்சுருக்காரு இல்லையா, எதை காமிக்கணும், அவளுக்கு அருள் செஞ்சதை காமிக்கும். அவன் மேலே உள்ள வாத்சல்யத்தினால அவன் ஏந்திருக்கிற அந்த கரும்பு வில்லையும் அம்பையுமே அம்பா எழுந்திருக்கா அப்படிங்கிற உரையாசிரியர். சரியா, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட். காம பூஜிதா, அப்புறம் ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. ஸ்ருங்கார ரசம், சி 9 நவரசங்கள் இருக்கு இல்லையா, நவரசங்கள் இருக்கு. என்னென்ன ரசம், வீரம் கருணை ரௌத்திரம் பீபத்சம் அருவறுப்பு பீபத்சம் ஹாஸ்யம் அத்புதம் அந்த மாதிரி பயநாகம் பயம் அதான். அப்புறம் சாந்தம். இதில் ஸ்ருங்காரம்னா ரொம்ப தலைசிறந்த ரசமாக சொல்ல உரையாச சொல்லியிருக்கார். அந்த மாதிரி ஸ்ருங்காரம் என்ன சொன்னால் காதல், லவ் காதல். அப்போது ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா, சி உலகத்திலேயே ரொம்ப அழகான தேவதைன்னு சொன்னால் லலிதான்னு சொல்கிறாங்க. லலிதை, லலிதைனா அழகு தெய்வம்னு அர்த்தம். அவளுக்குள்ள ஸ்ருங்கார ரச சம்பூர்ணாவாக இருக்காளாம். அப்போ உள்ளே வந்து அவளுடைய இதயத்தில் அவ்வளவு காதல் ரசம் பொங்கி பெருகுகிறதாக அவள் இருக்கிறாள். அந்த ஸ்ருங்கார ரசத்தோடு அவள் இருக்கா. அந்த ஸ்ருங்கார ரசத்தோடைய ஒரு துளியாக தான் காமதேவனே உண்டானான்னு சொல்கிறான். காமதேவனே அந்த ஸ்ருங்கார ரசத்தோட ஒரு அம்சமாக தான் இங்கே உலகத்தில் உண்டானா. இந்த உலகத்தையே மயக்கிறவனாக இருக்கான் இல்லையா. ஸோ அது அம்பாளுடைய, சி அம்பாள்னா எப்படி நம்ம நினைக்கிறோம் அவங்க எப்படி சொல்கிறாங்க பாரு. அந்த அந்த தேவதைகள் வாக்வாதினி தேவதைகள் தான் எழுதியிருக்காங்க, எப்படி சொல்கிறாங்க. ஸோ ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா
காம பூஜிதாக இருப்பவள் ஸ்ருங்கார ரசம் நிறைந்திருப்பவளாக இருப்பது இயற்கைதானே என்று சொல்றார் நீங்கள். காம பூஜிதாக இருப்பவள், அதாவது காமனாலே பூஜிக்கப்பட்டவளாக இருப்பவள் ஸ்ருங்கார ரசம் நிறைந்திருப்பவளாக இருப்பது இயற்கைதானே. ஸ்ருங்காரமாகவே இருக்கும் தேவியை வழிபட்டு காமன் சிவனிடம் காமத்தை தூண்டும் சக்தியை பெறுகிறான் அப்படிலாம் இங்கே சொல்லப்படுது. அப்புறம் இன்னொரு குறிப்பு, பூர்ணகிரி எனும் பீடத்தை சம்பூர்ணம் என தொடரால் குறிப்பிடுகிறார்கள். பூர்ணகிரிங்கிற சொன்னாலே சக்தி பீடம், அதை சம்பூர்ணம் அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிடுறாங்களாம். சம்பூர்ணம் நிறைவாகன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் சம்பூர்ணம். எது நிறைவாக, என்ன நிறைஞ்சிருக்கு அங்கே அப்படின்னு கேட்டா, அங்கே இந்த ஸ்ருங்கார ரசம் தான் நிறைஞ்சிருக்கும். அதனால் சிறந்த மனக்கழிப்பை தரும் ஸ்ருங்கார ரசத்தால் நிரம்பிய பூர்ணகிரி கீடமாக இருப்பவள் மணிபூரக சக்கிரமாகிய பூர்ணகிரி பீடம் ஸ்ருங்கார ரசம் நிரம்பிய ஸ்தானம், அதில் நிறைந்திருப்பவள் தேவி. அப்போ அந்த ஸ்ருங்கார ரசத்துக்கான ஸ்தானம் எது? மணிபூரகம் சொல்லுது, நாபிக் கமலத்தில் இருக்க மணிபூரகம் தான் இங்கே சொல்ல. ஸோ அப்படி ஸ்ருங்கார ரசத்தோடு இருப்பவள் அம்பா. என்ன பார்த்தோம் நம்ம, காமேஸ்வர பிராணநாடி, காமேஸ்வரனுடைய பிராணனாக இருப்பவள் அம்பா. கிருதஜ்ஞா, அனைத்தையும் அனைத்து செயல்களையும் அறிந்தவளாக இருக்கான். காம பூஜிதா, காமனால் பூஜிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா, ஸ்ருங்கார ரசம் நிறைந்தவளாக இருக்கிறாள் அம்மா. ஸோ இந்த ஸ்ருங்கார ரசங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மனதுக்கு ரொம்ப கழிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா. ஸோ அம்பாள் வந்து அவ்வளோ கழிப்பை கொடுக்கக்கூடிய அப்படி அம்பாள் இருக்கா. ஜயா ஜாலந்தர ஸ்திதா, ஜயான்னா என்னத்தோம், எப்பயும் வெற்றி, வெற்றி பெற்றவளாகவே இருக்கிறாள். அவளை யாரும் ஜெயிக்க முடியாது இல்லையா, அவளை யாரும் ஜெயிக்க முடியும். ஜயா, நம்ம விஜயான்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு, விஜயா விசேஷமாக சொன்னார் அந்த வெற்றி என்ன, அடுத்தவங்களோட தோல்வி அவளோட வெற்றி கிடையாதுன்னு பார்த்தோம் இல்லையா. அவளோட வெற்றியில் எல்லாரோட வெற்றியும் அடங்கி இருக்குங்கிறது மாதிரி பார்த்தோம். அதே மாதிரிலாம் இங்கே பொருள் படுற ஜயா, ஜயான்னா விக்டோரியஸ், எப்பொழுதும் வெற்றி பெற்றவளாக இருக்கக்கூடியவள். ஜாலந்தர ஸ்திதா, நம்ம பார்த்தோம் இல்லையா ஜாலந்தர பீடம், பீடம் பார்த்தோம் இல்லையா, ஜாலந்தரம் என்ற பீடத்தில் விஷ்ணுமுகியாக விளங்குகிறாள். ஜாலந்தர பீடத்தில் விஷ்ணுமுகியாக விளங்குகிறாள். ஜாலந்தரம் அநாகத சக்கரமாகும், அநாகத சக்கரமாகும், அங்கு அமர்ந்திருக்கும் அநாகத ஹிருதயம், அந்த ஹிருதயத்தில் அமர்ந்திருக்க ஜாலந்தர ஸ்திதா. ஜாலந்தர பீடம் வெளியில் சொல்கிறோம், ஆனால் உள்ள ஹிருதயத்தை தான் சொல்கிறோம். இங்கே அமர்ந்திருப்பவளாக, ஹிருதயத்தில் அமர்ந்திருப்பவளாக அம்பாள் இருக்கிறார். ஜாலந்தர ஸ்திதா. அடுத்து ஓத்யான பீட நிலையா பிந்து மண்டல வாசினி, பிந்து மண்டல வாசினி ரஹோயாக்ரமாராத்யா ரஹஸ்தர்ப்பண தர்ப்பிதா ஓத்யான பீட நிலையா பிந்து மண்டல வாசினி ரஹோயாக்ரமாராத்யா ரஹஸ்தர்ப்பண தர்ப்பிதா. அதான் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், அம்பாள் வசிக்கும் அந்த வாசஸ்தலங்கள் எந்த பீடத்தில் அமர்ந்திருக்காங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ பிரதானமாக என்ன சொன்னார்னா, அந்த பக்தர்களுடைய ஹிருதயத்தில், ஹிருதயங்கிற அந்த மானச அந்த சரோவரத்தில் தான் அவன் அமர்ந்திருக்கா, நீந்துகின்றாள், அன்னப்பேடாக நீந்துகின்றாள்னு பார்த்தோம் முதல்ல. அப்புறம் சொன்ன காம பூஜிதாங்கிற அந்த வார்த்தையால் என்ன சொன்னார்னா, அந்த மூலாதாரத்தில் அவர் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம், மூலாதாரத்தில் அவர் இருக்கா. அதுக்கடுத்து ஸ்ருங்கார ரசபூர்ணா அப்படிங்கிறதுனால என்ன சொன்னாங்க, இந்த மணிபூரகத்தில் அவள் இருக்கா அப்படின்னு அந்த அந்த இதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஜாலந்தர ஸ்திதா அப்படிங்கிறதுனால அநாகதம் இதயஸ்தானத்தில் அவள் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது ஓட்யான பீட நிலையா அப்படிங்கிற அந்த குறிப்பினால் அவன் இந்த விசுத்தியில் இருக்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கான். அதாவது ஓட்யான பீடனா, ஓட்யான பீடத்தை தன் இருப்பிடமாக கொண்டவள், அதாவது வெளியில் வந்து இங்கே நான்கு பீடங்கள் சொல்கிறார் அவர்.
காமக்கோடி பீடம், அதுக்கப்புறம் வந்து இது ஜாலந்தர பீடம், அதுக்கப்புறம் வந்து இப்போ பூர்ணகிரி பீடம், ஓடியான பீடம். அப்படி சொல்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பூர்ணகிரி, அப்புறம் தான் ஜாலந்திரா, அப்புறம் ஓடியான. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்னா, பிறர் கண்களில் படாமல் ஓய்வெடுத்து கொள்ளும் இடப்பிடம் நிலையமாகும். ஓட்யான பீடத்தை நிலையமாக கொண்டவள் தேவி, அதாவது விசுத்தி சக்கரமும் ஓட்யான பீடமாகும், அங்கு தங்குபவள். ஆக இந்த ஓட்யான பீடம் விசுத்தி சக்கரம், இங்கே இருக்கு விசுத்தி சக்கரம். ஸோ அங்கேயும் வரும் சொம்மூலாதாரம் சொல்லியாச்சு, மணிப்பூர்வம் சொல்லியாச்சு, அப்புறம் அநாகரம் சொல்லியாச்சு, இப்போ விசுத்தி இதில் இருக்கா, அதான் ஓட்யான பீடம்னா இதை குறிக்கும். உள்ள வெளியில் அப்படி ஒரு பீடமே சொல்கிறாங்க, அம்பாள் அதுலேயும் வசிப்பவளாக இருக்கிறாள், ஓட்யான பீட நிலையா, இந்த ஓட்யான பீடத்தில் வசிப்பவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்ல பிந்து மண்டல வாசினி, இந்த ஸ்ரீ சக்கரத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த நவ ஆவரணம்னு சொல்லிட்டு அந்த கடைசி உள்ளே இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே ஒரு பிந்துன்னு சொல்லுவோம், அதுதான் சிவ அம்சம்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாளுடைய அந்த அம்சமாக அந்த அந்த ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த பிந்து பிந்து மண்டல வாசினி, அந்த பிந்து மண்டலத்து நடுநாயகியாக வீட்டிருப்பவளாக இருக்கிறாள் அம்பாள். அது நம்மளோட உடல் குறிப்பில் பார்த்தோன்னா சகஸ்ராரம். ஸோ அந்த குண்டலினா எழுப்பின பிறகு கடைசி எங்கே போய் அவள் சேருவா சிவனோடன்னு கேட்டால் சகஸ்ராரத்தில். நம்ம பார்த்துருப்போம் சிவசாரத்தில் அவள் சேரும் பொழுது அங்கே அமிர்த தாரையாக பொழிவா, அது ஒவ்வொரு நரம்பு நாடிலையும் அப்படியே ஒரு ஆனந்தம் ஆனந்த பாஷ்பம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ பாருங்கள் எப்படி அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு கடைசியில், பிந்து மண்டல வாசினி அப்படின்னு சொன்னால் அந்த சகஸ்ராரத்தில், அதுதான் உண்மையான பிந்து மண்டலம் நம்முடைய உடல் எடுத்துக்கொண்டோம்னா. இப்போ ஆக்சுவலாக பிந்து மண்டலம்னு சொன்னால் வெளியில் எதை குறிக்கும், அந்த ஸ்ரீசக்கரத்தில் உள்ள அந்த பிந்து அப்படிங்கிற அந்த மையப்பகுதி மையப்புள்ளி, அந்த பிந்து மண்டல வாசினியாக இருக்கா அப்படின்னு சொன்னாலும் உண்மையில எதை குறிக்கும் கேட்டால் சகஸ்ராரத்தில் அம்பாள் சிவனோடு கூடி இருக்கா, அதுதான் அவளுடைய ரொம்ப ஆனந்தமான இடம் அது. ஸோ இதெல்லாம் சொன்னால் கூட கடைசியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார், பக்தமானச ஹம்சிக்கா, அதுதான் அவளுக்கு முதல் ஸ்தானம். அப்புறம்தான் எல்லாம் அந்த சகஸ்ராரத்தில் கூடியிருக்கிற நிலைமை கூட அப்புறம்தான், அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக அற்புதமாகவும் இருக்கு. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் அவர் யூனோ சனாதன தர்மம். ஸோ பக்தர்களுடைய இதயம் இருக்கே அது அப்பேற்பட்ட இடம் அது. ஸோ அங்கே தான் முதல்ல இருக்கா, அப்புறம்தான் மற்ற எல்லாம் சிவனோடு கூடியிருக்க அந்த இடம் கூட அப்புறம்தான். ஸோ பக்த மானச ஹம்சிகாவை முதல்ல இருக்கிறவ காமக்கோடிங்கிற மூலாதாரத்துலேயும் இருக்கா, அதுக்கப்புறம் பூர்ணகிரிங்கிற அந்த இதில் இருக்கா, மணிப்பூர்ணிக்காவில் இருக்கா, அப்புறம் ஜலந்தர பீடம் உதயம், அதுக்கப்புறம் ஓட்டியான பீடம் அப்படிங்கிற விசுத்தி, இதெல்லாம் தவிர பிந்து மண்டல வாசின்னு சொல்லிட்டு சகஸ்ராரத்தில் சிவனோடு கூடியிருப்பவளாகவும் அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் அவளுடைய பீடங்களை பற்றி சொல்லியாச்சு, இந்த போன செயலும் இந்த செயலோட பாதி, ஓட்யான பீட நிலையா பிந்து மண்டல வாசினி, இது வரைக்கும் அம்பாள் எந்தெந்த பீடங்கள் அமர்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி குறிப்பு கொடுத்தாச்சு. இனி அடுத்த ஹாஃப் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது என்ன அப்படின்னு கேட்டால், ஞான யோகத்தால் தேவியின் வழிபாட்டை பற்றி குறிக்கிறது. இது கொஞ்சம் டெக்னிக்கலான சமாச்சாரம், மற்ற ரெண்டு வருது, ரெண்டு இந்த ரெண்டாவது பார்ட் ஆஃப் த ஸ்லோகா இருக்கு, அது கொஞ்சம் டெக்னிக்கலான சமாச்சாரம். ஞான யோகத்தால் தேவியின் வழிபாடு எப்படி செய்கிறதுங்கிறது குறிக்கக்கூடிய அந்த விஷயமாக அந்த ரெண்டு நாமங்கள் விளங்குது. என்னது, ரகோயாக கிரமாராத்யா, அப்புறம் ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா ரகோயாக கிரமாராத்யா, ரகோயாக கிரமாராத்யானா ரகசிய யாக முறையால் வழிபடத்தக்கவள். ஏற்கனவே ரகசியம் சொல்லியாச்சு, ரகோயாகன்னா அது ரகசியமான யாக முறைகளால், கிரமான முறைகளால், ஆராத்யா ஆராதிக்கப்பட்டவள் ஆராதிக்கப்படுபவள். என்ன அர்த்தம் அது, என்ன சுவாமிஜது அது ரகசியம் சொல்லியாச்சு எப்படி சொல்கிறது அது, அப்படி இருந்தாலும் உரையாசிரியர் இந்த ரகசியத்தையே அவங்க சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தேவி வழிபாட்டில் நியாசங்கள் செய்து சாமானிய விசேஷ அர்க்ய பாத்திரங்கள் முதலியவர்களை அமைத்து வழிபட்ட பின் தேவியை ஆவாகனம் செய்வதற்கு முன் தன்னிடம் உள்ள தோஷங்களை களைய வேண்டும். அதாவது அந்த முறையில் அந்த அம்பாள் வழிபடுற அந்த முறையில் அம்பாள் ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தன்னை தூய்மைப்படுத்திக்கணும் இல்லையா,
அந்த சாதகன் அந்த தேவி உபாசகன் தன்னை வந்து தூய்மைப்படுத்தும் தோஷங்களை களையணும். களையும் போது அவன் மானசீகமாக செய்யக்கூடிய ஒரு யாகம், யாகமாக வழியாக செய்வான் இல்லையா, நெருப்பை வளர்த்து அதில் ஆகுதி கொடுத்து, அதாவது அந்த என்ன சொல்லுவோம் அந்த சமைத்து அதெல்லாம் போட்டு அப்படியான யாகம் வளர்ப்போம் இல்லையா. அதை மாதிரி இவன் ஸ்தூல உலகத்தில் யாகம் செய்யலாம், உள்ள அந்தர்முகமாக ஒரு ரகசியமான ஒரு யாகம் செய்யணுமா, அது என்ன யாகம்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த உரையாசிரியர். இந்த உரை மாத்திரம் இல்லாட்டி நமக்கு ஒன்றுமே விளங்காத மாதிரி இருக்குது, ஏன்னா நமக்கு இதில் அவ்வளோ பரிச்சயம் இல்லை. ஆக்சுவலாக சாத்தத்துலேயோ அதனுடைய சூட்சமங்களையோ நமக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மூலாதாரத்தில் ரொம்ப மெல்லிய நெருப்பாக ஒளிர்கிறது தான் சிதக்னி குண்டம்னு சொல்கிறது. நமக்கு மூலாதாரம் சொல்லணும் இல்லையா, அங்கே வந்து மெல்லிய ஜுவாலையாக எரிகிறது தான், அதான் சிதக்னி குண்டம்னு சொல்கிறது. சிதக்னி குண்ட சம்பூத்தான்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த குண்டம் அதில் தான் நெருப்பு எழுது, அதுன்னு அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அக்னி சிதக்னி. அதில் மானசீகமாக என்ன மாதிரி யாகம் செய்யணும் அப்படின்னு கேட்டால், எட்டு வகையான பொருள் அதுக்கு ஆகுதி கொடுத்து யாகம் செய்யணும். அது என்ன அப்படின்னு கேட்டால், பாபம் புண்ணியம், நற்செயல் தீச்செயல், சங்கற்பம் விகல்பம், தர்மம் அதர்மம். இப்போ நம்ம உலகத்தில் வந்து இவ்வளோ உழறதுக்கு காரணம் என்ன, பாபம் புண்ணியம், நம்ம செஞ்ச வினைகள். ஸோ நல்லதோ கெட்டதோ பாபம் புண்ணியங்களை அந்த சிதக்னி குண்டத்தில் மானசீகமாக ஆகுதியாக கொடுத்துருது. அதே மாதிரி நற்செயல் தீச்செயல், அந்த பாவ புண்ணியம் செய்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது, நற்செயல் தீச்செயல், அந்த நற்செயல் தீச்செயல் எல்லாத்தையும், அந்த நற்செயல் தீச்செயலுக்கு எது காரணமாக இருக்குது, சங்கல்ப விகல்பம். பாருங்கள், சிந்தனை ரூபில் பார்த்தா நான் சங்கல்ப விகல்பம் ஏற்படுது, அதுதான் நற்செயல் தீச்செயலுக்கு வருது, அதோட பலாபலம் தான் பாவ புண்ணியம் வருது. அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற ஏற்ற தர்ம அதர்மங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவை அனைத்தையும் அந்த சாதகன் மானசீகமாக அந்த சிதக்னி குண்டத்தில், அதாவது மூலாதாரத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஜுவாலையாக எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த சிதக்னி குண்டத்தில் பாப புண்ணியங்களை, அது காரணமாகிய நற்செயல் தீச்செயல்களை, அதை ஏற்படுத்துகின்ற காம சங்கல்ப விகல்பங்களை எரிச்சிடலாம். அப்புறம் இது தர்மமா அதர்மமா 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 அப்படின்னு குழம்பிக் கொண்டிருக்கிறது ஜீவனுடைய நிலைமை தான். அதையும் போட்டுறான், எல்லாத்தையும் போட்டு எல்லாம் சாம்பிரான பிறகு, ஏன்னா இவைகள் தான் அம்பாளுக்கு, அம்பாளை வந்து இவன் அடைய விடாமல் தடுத்துட்டு இருக்கான். அவன் அம்பாளுக்கும் அவனுக்கும் ஒரு இதாக இருக்கான், ஒரு மறைப்பாக இருக்கான், திரையாக இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் ஆகுதியாக போட்டு சாம்பலாக்கின பிறகு அவன் அம்பாள் சொல்வமாக ஆயிடுறான். ஸோ ரகோ யாகம், ரகசியமான இந்த யாகம் என்ன அர்த்தம்னு கேட்டால், ரகசியமாக இடத்துல போய் பண்ணணும்னு கிடையாதான். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இதில் யாரையுமே நம்ம இன்வால்வ் பண்ண முடியாது, நாம் மானசீகமாக நமக்குள்ள இருக்கிற இந்த பாவ புண்ணிய மூட்டைகளை, நற்செயல் நம்ம செய்த நற்செயல் தீ செயல்கள், அதோட சங்கல்ப விகல்பங்கள், தர்ம அதர்மங்கள், இதெல்லாம் மானசீகமாக போட்டு சாம்பலாக்கள், இப்படி ஒரு முறை இருக்கு. இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாக அது தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுப்பாங்களா இருக்கும். ஸோ அப்படி அதை சாம்பலாக்குறது, அதுதான் இந்த ரகசியமான ஒரு யாகம். அந்த யாகத்தை செஞ்சுட்டானா அவனோட மனம் தூய்மை அடைந்து விடுகிறது, அவனோட உள்ள அந்த தோஷங்கள்லாம் களையப்பட்டு விட்டன. அப்போது அவன் அம்பாளோட சொரூபமாக ஆயிடுறான், அம்பாளோட ஒன்றி விடுகிறான். ஸோ அப்படி செய்கிற அந்த யாகம் அதான் ரகோ யாகம். ரகோயாக கிரம ஆராத்யா, அந்த முறைகளால் ஆராத்யா வழிபடத்தக்கவள். சரி, இது ஓகே, ரகோயாக கிரம ஆராத்யான ஓகே. ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா, ரகசிய தர்ப்பணத்தால் திருப்தி அடைந்தவள். அப்புறம் ஒரு யாகம் சொல்லியாச்சு, தர்ப்பணம் சொல்றாங்க. ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா அப்படின்னா ரகசிய தர்ப்பணத்தால் திருப்தி தர்ப்பிதான திருப்தி அடைபவள். அது என்ன ரகசிய தர்ப்பணம் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து ரெண்டு மந்திரம் சொல்லியிருக்காங்க. இதையும் மானசீகமாக தான் செய்யுது, தர்ப்பணம் வெளியில் செய்கிற காரியம் கிடையாது. இதையும் மானசீகமாக செய்ய சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ரெண்டு மந்திரம் கொடுத்துருக்காங்க. அதை சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. அந்த மந்திரத்தை மானசீகமாக நினச்சிண்டு அதோட உட்பொருளை மனசால் உள் வாங்கி அதோடைய உட்பொருளாகவே ஆறுது. அதுதான் தர்ப்பணம். இங்கே தர்ப்பணம் சொல்கிறது வந்து வெளியில் செய்கிறது கிடையாது, ஸ்தூலமாக செய்கிறது கிடையாது. ஒரு இரண்டு மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரங்களோட உட்பொருளை விளங்கி கொண்டு அந்த மந்திரம் எது உணர்த்ததோ அதுவாகவே மாறி விடுவதுங்கிற மாதிரி சொல்கிறார். அதான் இந்த ரகசிய தர்ப்பணம்னு சொல்கிறார். அது என்ன மந்திரம்? இங்கே அழகாக சொல்லப்பட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த நிரந்தர நெறிந்தனம் ஏதமானே மோகாந்தகார பரிபந்தீனி சம்விதக்னௌ கஷ்மிம்சித் அத்புத மரீஷி விகாச பூமௌ விஸ்வம் ஜிஹோமி வசுதாதி சிவாவசானம் அப்படின்னு ஒரு மந்திரம். இது என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அந்த உள்ளே நிரந்தர இடைவிடாமல் நிரிந்தனம், இந்தனம்னு சொன்னால் அதை எரிக்கிற எரிபொருள், விறகெல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த விறகு போல் எரிபொருளை போட நெருப்பு எரியும். ஆனால் இந்த இந்த அக்னி எப்படின்னு கேட்டால் நிரிந்தனம், எரிபொருளே தேவையில்லாத அக்னி, எப்போ எரிஞ்சு கொண்டு இருக்கிற அக்னி உள்ளே இருக்கிறது, அதான் நிரிந்தனம். ஏதமானே மோகாந்தகார பரிபந்தீனி சம்விதக்னவ், அந்த மோகாந்தகாரத்துக்கு எதிரியாக உள்ள அந்த அந்த அக்னியில் மோகாந்தகாரம் எரிஞ்சு போயிடும். அதனால் மோகாந்தகாரத்துக்கு மோகாந்தகாரத்துக்கு எதிரியாக உள்ள அந்த அக்னியில் எதை போட வேண்டும், எதை எரிச்சு சாம்பலாக்கணும் அப்படின்னு கேட்டால், கஸ்மிம்சித் அத்புத மரீஷி விகாச அப்படின்னர்த்தம், இது என்னென்றே சொல்ல முடியாத அற்புதமான ஒரு அக்னி, அதை விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான அக்னி உள்ளே இருக்கிறத சொல்கிறார். அந்த அக்னியில் விஸ்வம் ஜிஹோமி வசுதாதி சிவாவசானம் அப்படின்னு என்னர்த்தம் கேட்டால், விஸ்வம் ஜிஹோமி பூரா விஸ்வத்தையும் அதில் ஆகுதியாக கொடுத்தணும். ஜிஹோமி அது என்னது விஸ்வம்னு கேட்டா அப்படின்னு கேட்டால், வசுதாதி சிவாவசானாம், வசுதாதினா பூமியிலேருந்து ஆரம்பித்து சிவ தத்துவம் வரை 36 தத்துவங்கள் சொல்கிறாங்க. சிவ அந்த பூமியிலேருந்து ஆரம்பித்து சிவ தத்துவம் வரை 36 தத்துவங்களையும் அந்த நெருப்பிலே ஆகுதியாக கொடுக்கிறேன் அப்படின்னு மனதால் அந்தர்முகமாக இப்போ பாருங்களேன். இப்போ என்ன செஞ்சுட்டான்னு கேட்டால், பூமியிலேருந்து சிவ தத்துவம் வரைக்கும்னா பிரகிருதியோட எல்லாத்தையும் இல்லைன்ட்டாங்க, களைஞ்சிட்டாங்க, ஆகுதியாக கொடுக்க அந்த அக்னியில், அந்த அக்னிதான் சிதக்னி, அதில் ஆகுதியாக கொடுக்கிறேன். சரி, முதல்ல என்ன செஞ்சாங்க கேட்டால், தர்மா தர்மம் அதை மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இப்போது காணப்படும் இந்த பிரபஞ்சம் அதுதான் இந்த 36 தத்துவங்கள்னு சொல்கிறது. இவை அனைத்தையும் அது ஆகுதியாக கொடுக்குறேங்கிற மாதிரி மானசீகமாக. இப்போ எல்லாத்தையும் ஆகுதியாக கொடுத்தாச்சும் வேறு என்ன இருக்கும் அங்கே? ஒன்றும் கிடையாது அங்கே, அந்த ஜுவாலையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 36 தத்துவங்களையும் ஆகுதியாக கொடுக்கிறேன். அதுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், விஸ்வம், விஸ்வம் ஜிஹோமி. விஸ்வம்னா என்ன அர்த்தம் கேட்டால், விஸ்வம், ஸ்வம்னா நாளை இல்லாதது, ஸ்வாபாவக மாதிரி, விஸ்வம்னா நாளை இல்லாதது. ஸோ அப்படின்னா முடிவுக்கு வரக்கூடிய எல்லாம், அழியக்கூடிய எல்லாம், என்னது இந்த 36 தத்துவங்கள்? விஸ்வம்னு குறிக்கப்படுது. ஏன் விஸ்வம்னு குறிக்கப்படுதுன்னு கேட்டால், நாளை இல்லாதது, முடிவுக்கு வரக்கூடியது, அப்படிப்பட்ட இந்த விஸ்வம் ஜிஹோமி அப்படின்னா வரையறைக்கு உட்பட்ட அழிந்து போகக்கூடிய அனைத்தையும், எதுலேருந்து பூமி ஆத இது இந்த வசுதாதி, வசுதாதினா அந்த பூமியிலேருந்து ஆரம்பித்து சிவ தத்துவம் வரைக்கும் ஒரு 36 நான் அதில் எரிச்சு சாம்பலாக்கிடுறேன். ரகஸ் தர்ப்பண தர்ப்பிதம், இப்படி மாதிரி தர்ப்பணம் பண்ணுங்கிறாங்க. இது வந்து மானசீகமாக செய்யக்கூடியது. இப்போ இன்னும் ரெண்டாவது மந்திரம் சொல்கிறார். ரெண்டாவது மந்திரம் என்னன்னு கேட்டால், ஆர்திரம் ஜுவலதி ஜோதிஹி அகமஸ்மி ஜோதி ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி சோ அகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அகமேவ அகம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா அப்படின்னு மந்திரம் இருக்கான். அது என்ன மந்திரம்னு கேட்டால், நான் ஆகுதியாக இட்டதும்
நெருப்பிற்கு எதிரடையான குணமுள்ளதும் இதுகாரும் என்னுள்ளிருந்து ஆத்ம ஜோதியை அறிய தடையாயிருந்ததுமான புண்ணிய முதலியவை ஈரமான பொருளாயினும் கொழுந்து விட்டு எரிகின்றனவே. அப்படிப்பட்ட இந்த எல்லா புண்ணிய பாவங்கள் எல்லாமே அந்த ஜோதியாகவே நான் இருப்பதை உணர்கிறேன். அதாவது இதில் அதெல்லாம் போடுறோமோ அந்த ஜோதியாகவே இருப்பதை நான் உணர்கின்றேன். ஜோதிதான் இருக்கிறது, அந்த பிரம்மமே நான் என்பதை உணர்கின்றேன். அந்த பிரம்மமே நான் என்பதை உணர்கின்றேன். நானே இருக்கின்றேன், பிரம்மமே நான். பிரம்மமாகிய நான் இதுவரை வேறாகி இருந்த நானை ஆகுதி செய்து விட்டேன். இவ்வளோ ரொம்ப அத்வைதபரமாக இருக்கு பாருங்க. ஸோ அவன் என்ன பாவனை செய்கிறான்னு கேட்டால், இந்த நெருப்பில் நான் எல்லாத்தையும் போட்டாச்சு, இப்போ எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அது வியக்கிறார். இந்த நெருப்புக்கு கான்ட்ரடிக்டரியாக இருக்கக்கூடிய ஈரமுள்ள மற்ற விஷயங்களாக இருக்கே, என்னது புண்ணிய பாவம் போன்ற விஷயங்கள்லாம் நெருப்புக்கு அப்படின்னா இருக்கும், அந்த சிதக்னிக்கு அப்போசிங்காக இருக்கிறது, அதெல்லாம் கூட எரிஞ்சு போச்சு. இப்போ என்ன இருக்கு? ஆத்மாவாகிய நான் மட்டும்தான் இருக்கின்றேன், அந்த பிரம்மமாகவே நான் இருக்கின்றேன், அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய ஆன்மாவாகிய நான் மட்டுமே இருக்கின்றேன். அதிலே மற்ற அனைத்தையும் ஆகுதியாக எல்லாம் சரிந்து சாம்பலாகிவிட்டது. பிரம்மமாகிய நான் இதுவரை வேறாகி இருந்த நானை, நான் அர்த்தம் அந்த அகங்காரத்தை, நான்கு அகங்காரத்தை ஆகுதியாக்கிவிட்டேன். ஸோ உண்மையில் அதுதான் கடைசியான ஆகுதி. எல்லாத்தையும் ஆகுதி எல்லாத்தையும் போட்டு எரிச்சுட்டு நானை மாத்திரம் வச்சுருந்தோன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த கடைசியாக அதையும் போட்டு ஆகுதியாக்கியாச்சு அப்படின்னு மானசீகமாக அப்படி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தோட உட்பொருள் உணர்றது, இதுதான் ரகஸ்தர்ப்பணம். ரகஸ்தர்ப்பணம் தர்ப்பிதான்னு சொன்னால் அப்படி ஒரு ஒரு சாதகன் உண்மையிலேயே உள்ள முருகி மானசீகமாக இந்த மாதிரி அந்த யாகமும் அந்த ரகோ யாகமும் பண்ணி இந்த மாதிரி ரகஸ்தர்ப்பணமும் பண்ணிட்டான்னா அவன் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவான். ஷி வில் பி வெரி ப்ளீஸ்ட். ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் சமாச்சாரமாக இருக்குதானே, நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம் அதை பற்றி. ஏன்னா அந்த மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு அந்த குருநாதர நாடுன்னா அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். நம்ம அந்த மார்க்கத்தில் போல இங்கே அம்பாள் நாமமாக வருது, ஆனால் அதுக்கு என்ன பொருள் தெரிஞ்சுக்கணும் தானே. இப்போ நம்ம படிச்சுட்டே இருக்கோம், ரகோ யாக கிரமாராத்யா என்னமோ படிச்சுட்டு இருக்கோம், அது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. ஸோ இந்த புத்தகம் அவ்வளோ அற்புதமான புத்தகம். இது எப்போ நமக்கு எந்த ஒரு இது ஐயப்பாடுகள் இருந்தாலும் இதை உடனே போய் பார்க்கலாம். அதில் அவ்வளோ குறிப்பு கொடுத்துருக்க, அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்துருக்க. ஸோ அந்த மாதிரி ரகசியமாக செய்யக்கூடிய அந்த யாகத்தினாலையும் அந்த தர்ப்பணத்தினாலையும் முழுவதுமாக திருப்தி அடைந்து விடக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு போட்டிருக்கு. சத்யப்ரசாதினி சத்யனா உடனே எந்த நேர தாமதமும் இன்றி சத்யப்ரசாதினி உடனே அருள் புரிந்து விடுபவள், உடனே அருள் புரிபவள். என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ரகோ யாகமும் ரகஸ்தர்ப்பணமும் பண்ணியாச்சுன்னா காலத்தை வந்து கடத்தாம நேர தாமதமின்றி உடனே அருள் புரிந்து விடுவாள். அதான் அம்பாள். அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல, மனமுருகி அம்பாளை பிரார்த்தனை செஞ்சோம்னு சொன்னான். உடனே சத்யா பிரசாதினி உடனே அருள் புரிய அருள் புரிந்து விடுபோல் அவளுடைய குணம் குண இயல்பாக இருக்கிறது. சத்ய பிரசாதினி இன்னொன்று என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த ரகஸ்தர்ப்பணம்லாம் பண்ணி வச்சு சொன்னால்
அவங்களோட மனசு இருக்கிற அந்த ஐயப்பாடுகள் அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி விடுது. ஸோ பிரசாதம்னா தெளிவு தான் பிரசாதம். ஸோ பிரசாதினா உண்மையான தெளிவை கொடுத்து விடுவா, அதுதான் அவளோட அருள் பிரசாதம் உண்மையிலேயே. இப்போ நம்ம குழம்பிய குட்டையா இருக்கும், நமக்கு எல்லாத்துலேயும் குழப்பம் இருக்கும், நம்ம நம்ம யாருன்னே தெரியாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி அன்புருக அவளை பிரார்த்தனை செஞ்சோம்னு சொன்னால் எல்லா குழப்பங்களையும் நீக்கி சரியான தெளிவை கொடுத்துருவான், அதுதான் அவளுடைய அருள். ஸோ சத்யானா உடனே அவளுடைய அன்பர்களுக்கு பிரசாதினி அப்படின்னதும் மனக்குழப்பங்களை நீக்கி தெளிவி கொடுத்து விடுவாள். முதல்ல அருள் புரிவாள்னு சொல்லியிருக்கிறது மேலோட்டமான அர்த்தம், ஆனால் உண்மையான அர்த்தம்னு கேட்டால் என்னது அருள்? தெளிவு. சரி, வாழ்க்கையில் தெளிவு இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. தெளிவு இல்லாமல் குழம்பிருக்கலாம்னு இவ்வளோ கஷ்டம் பண்ண. முக்கியமான குழப்பம் என்னன்னு கேட்டால் ஆரம்பத்தில் என்னென்னா நமக்கு நாம் யாருன்னே தெரியாது, அப்புறம் தானே உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் தானே ஆண்டவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்கு நம்ம பற்றியே தெரியாது. ஸோ இப்போது ரகோ யாகம்னு சொல்கிற அந்த மாதிரி ரகஸ்தர்ப்பணங்கிற மாதிரி முறைகள் என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் ஆகுதியாக கொடுத்து சாம்பலான பிறகு அகம் அகமேவ அந்த ஆன்மாவே உண்மையாக சத்தியமாக இருக்கிறது, அந்த பிரம்மம் ஆன்மாதான் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, அதை தெளிவை கொடுத்து விடுவார். இந்த உலகம் நம்மளை ரொம்ப ரொம்ப மயக்குது, இல்லை சில சமயம் ரொம்ப பாரமாக இருக்கு. மயக்கிறதும் ப்ராப்ளம் தான், ரொம்ப பாரமாக இருக்கிறதும் ப்ராப்ளம் தான். உலகமே இல்லைன்ட்டா மயக்கமும் கிடையாது பாரமும் கிடையாது. உலகம் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி இருந்து இயக்கிற அந்த சக்தி எதுவோ அதுதான் இதயத்துக்குள்ளேருந்து என்னையும் இயக்குது. அந்த பிரம்ம தத்துவம் தான் ஆத்ம தத்துவம் அப்படிங்கிற நனி விளங்கிடுச்சுன்னா அது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. மற்றதெல்லாம் வந்து காணல் நீர் போல் சும்மா ஒரு தோற்றம் மாத்திரம் தானே ஒழி அது அர்த்தமே இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஆனந்தம் இருக்கே அந்த தெளிவு இருக்கே அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதை அருள்பவளாக அம்பாள் இருக்கான் அந்த தெளிவு. அதுதான் இங்கே சத்ய பிரசாதினி உடனடியாக அன்பருக்கு அந்த தெளிவை கொடுத்துடக்கூடிய ஒரு அம்பாளாக இருக்கா. விஸ்வ சாட்சினி உலகத்துக்கெல்லாம் சாட்சியாக இருக்கா. இங்கே ரொம்ப அழகாக இந்த உரையாசிரியர் சொல்கிறார், ஐ வாஸ் சோ த்ரில்ட். இந்த முறை ஐ வாஸ் சோ த்ரில்ட். இந்த சாட்சிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம், ஒரு விளக்கம் கொடுக்குது. சாட்சினா என்னங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம், இது வரைக்கும் தெரியாமல் இல்லை, ஆனால் இது விரிவாக சொல்லும்போது ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது, மனசுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், நான் உங்கள் வாசிக்கிறேன். முதல்ல தேவி உலகை பார்க்கிறாள், தேவி இருக்கா அம்பாள் உலகை பார்க்கிறாள். ஆனால் நாம் பார்க்குறதுக்கும் அவள் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? உலகனைத்தையும் தன் வடிவமாக பார்க்கிறாள். இப்போ நாம் பார்க்குறோன்னா உலக வேறாக பார்க்குறோம், நமக்கு வேறாக தான் பார்க்குறோம், அந்நியமாக பார்க்குறோம், யார் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அம்பாள் அப்படி பார்க்குறது இல்லை, தன் வடிவமாக பார்க்கிறாள், தன் வடிவமான உலகை பார்க்கிறாள், தன் வடிவமான உலகை பார்க்கிறாள். உலகமாயும் உலகிற்கு அப்பாற்பட்டவளாயும் இருப்பவளவள். உலகமாக இருக்கிறது அவள் தான், உலகிற்கு அப்பால இமேனன்ட் அண்ட் டிரான்சண்டன்ட் அப்படி சொல்லுவாள் இல்லையா, அப்படி இருக்கிறது அவள் தான். சரி, அதனால் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் முக்கியம் இருக்கும், தன்னையே பார்ப்பதால் முழுவதையும் உணர்வாள். அவள் வந்து தன்னுடைய சொருபமாக எல்லாத்தையும் பார்க்கறதுனால எல்லாத்தையும் அறிந்தவளாக இருக்கிறாள். அதற்கு அப்பால் நின்று பார்ப்பதால் அதன் சுகதுக்க முதலிய துவந்தங்களால் பாதிக்கப்படாதவாறு அதனை உணர்வாள். இப்போ நாம் உலகத்தை பார்க்குறோம், ஆனால் உலகத்தில் உள்ள சுகதுக்கங்கள்னால எப்பப்பா நம்ம மனசு வந்து அலைக்கழிக்கப்படுறதுனால உள்ளதை உள்ளபடி பார்க்கறது இல்லை, நம்ம சரியாகவே பார்க்கறது இல்லை. அம்பாள் எப்படி பார்க்குறா, தன்னுடைய சொரூபமாக பார்க்கறதுனால கரெக்டாக பார்க்குற எல்லாத்தையும். அது மட்டும் இல்லை, அப்பால் இந்த உலகத்துக்கு அப்பாலையும் இருக்கிறதுனால அவளுக்கு சுகதுக்கங்கள்லாம் கிடையாதுங்கிறதுனால இன்னும் அன்பயஸ்டாக பார்க்குறோம், சரியாக பார்க்குறோம், அதனால தான் சாட்சியாக இருக்க முடியுது. இப்போ நாம் வந்து எல்லாத்தையும் அந்நியமாக பார்க்குறோம், அப்போ நம்ம அதை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம ஆத்மாவை பார்த்தா தான் அதை பற்றி நமக்கு உண்மையே தெரிய வரும். அது மட்டும் இல்லை, சுகதுக்கங்கள் அதோடைய நன்மை தீமை ராகத்வேஷம் அதனால என்னாவது நம்ம சரியாக பார்க்க மாட்டேங்கிறோம்.
அதுக்கெல்லாம் அப்பால இருக்கிறதுனால அவள் ரொம்ப முழுமையாக பார்க்கிறாள். ஆனால் அதனால அவள் கலங்கிறது கிடையாது. அதனால தான் சாட்சி. இப்போ சாட்சினா யாருன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதை முழுமையாக அறியறான். ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை குத்தி கொலை பண்ணுறாங்கிறத பார்க்குறான், அறியறான். ஆனால் குத்துறவனும் அவன் கிடையாது, குத்து போட்டு சாகிறவனும் கிடையாது. அதனால அந்த ஈவெண்ட்னால் அவன் பாதிக்கப்படலை, பாதிக்கினதும் பர்சனலாக அவன் பாதிக்கப்படலை. அவன்தான் சாட்சின்னு சொல்லுவான் இல்லையா. ஸோ அம்பாள் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய சொரூபமாக உலகத்தை பார்க்கறதுனால அனைத்தையும் அறிபவள். ஆனால் அதோடய சுகதுக்கத்தில் அவள் மாட்டிக்கிறது இல்லை, அதுக்கு அப்பால் இருக்கிறதுனால அவள் சாட்சியாக இருக்கா. அதனால தான் அவள் வந்து சுகதுக்கத்தில் மாட்டிக்காமல் சாட்சியாக இருக்கிறதுனால தான் இன்னும் நமக்கு உதவ முடியுமா அவளால். சரி, அவளும் சுகதுக்கத்தில் மாட்டின்டான்னு வச்சுப்போமே. இப்போ நாம் இருக்கோம், நம்ம அம்மா இருக்கா, அம்மாவும் நம்மளோட சேர்ந்து அழ ஆரம்பிச்சிடுறா, நம்மளோட சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அவளால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஷீ இஸ் நாட் அன்பயஸ்ட், ஷீ இஸ் நாட் கிளியர் இன் ஹர் மைண்ட். பட் அம்பாள் அப்படி இல்லை, அவளுக்கு எல்லாம் தெரியுது. அதுக்கு அப்பாலும் இருக்கிறதுனால அவளுக்கு கரெக்டாக என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும். அதனால தான் அவளால் அருள் செய்ய முடியும்னு சொல்கிறார் அவர். இங்கே ஒரே ஆசிரியர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். நடப்பதை நன்கு அறிந்து அதன் பின் விளைவுகளால் பாதிப்புறாமல் காண்பவள் தான் சாட்சியாவாள். உலகை முழு நிலையிலும் அறிந்து அதன் விளைவுகளால் பாதிப்புறாமல் அதற்கப்பால் நின்று சாட்சியாக பார்ப்பவள், விருப்பும் வெறுப்பும் இன்றி உண்மை நிலை அறிந்து உதவுபவள், முழுவதும் அறிபவளானதால் உடன் அருள் புரிய முடியும். முன் நாமத்தை விளக்க வந்த நாமம் இது. பிரதம் உடனே அருள் புரிவல் சொல்றாங்க இல்லையா, அது அதுக்கு விளக்க வந்த நாமம் தான் கிடையாது. ஏன்னு கேட்டால் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கா, ஆனால் இந்த ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பெல்லாம் அவளுக்கு கிடையாது, சுகதுக்கெல்லாம் கிடையாதுங்கிறதுனால இன்னுமே நம்மளை சரியாக புரிந்து கொண்டு நமக்கு இன்னுமே அருள் புரிய முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. விஸ்வ சாட்சினி, அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பவள். அதுக்கு அடுத்து உடனே சொல்றாங்க, சாட்சி வர்ஜிதா. அவளுக்கு யார் சாட்சி அப்படின்னு, அவளை பார்த்து கொண்டு யாரா இருக்காங்களா அப்படின்னா, அவளுக்கு யாரும் சாட்சி கிடையாது, சாட்சி வர்ஜிதா. அப்படின்னதும் அவள் தான் கடைசி முடிவு, முடிந்த முடிவு. அவளுக்கு அவளை விளக்குற இன்னொரு அறிவு இருக்கா, அவளை பார்த்து கொண்டு இன்னொரு ஒளி இருக்கான்னு கேட்டா, அப்படி எதுவும் கிடையாது. அவள் தான் கடைசியில், அதனால சாட்சி வர்ஜிதா. அவளுக்கு மேல ஒன்றும் கிடையாதுங்கிறதா சாட்சி வர்ஜிதான்ட்டாங்க. அவளுக்கு சாட்சின்னு கிடையாது ஒன்றும். அவளை கண்டு கொண்டு இருக்கிறது யாருன்னு கேட்டால் யாரும் கிடையாது. அவளை யாராவது கண்காணிக்கிறாங்களா, அவளெல்லாம் யாரும் கண்காணிக்க முடியாது. அவள் தான் எல்லாரையும் கண்காணிக்கிறான்னு அர்த்தம், பார்த்து கொண்டே இருக்கா, சாட்சியாக இருக்கா. அவளை கண்காணிக்கிறாங்களா, அவளை யாராவது பார்க்குறாங்களான்னு கேட்டால் பார்க்கலாம். அவளுக்கு மேலே இருந்து அவளை ஆள்பவளாக எல்லாவற்றையும் அவளுடைய விஷயங்களை அறிவுகளாக யாராக்காங்களா, அப்படி யாரும் கிடையாது. தன்னிகரற்றவளாக தனிப்பெரும் பொருளாக இருக்கா, அதான் சாட்சி வர்ஜிதா. ஸோ சர்வசாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கா. அந்த மேலே இருக்கிற பறவை போல் கீழே இருக்கிற பறவை கொத்திட்டே இருக்கணும் பார்த்தோம், மண்டுக்கு இது முண்டக்க உபிழ்ந்து. மேலே இருக்கிற பறவை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக இருக்கா. ஆனால் அவளுக்கு சாட்சி யாராக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அவளை ஆளக்கூடியவனாக யாராக இருக்காங்களா, அப்படி கிடையாது. அவள் தான் எல்லாவற்றையும் ஆள்பவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, சாட்சி வர்ஜிதான்னு சொல்லிட்டு, ஷடங்க தேவதா யுக்தா. ஷடங்க தேவதா யுக்தான்னு ஆறு அங்க தேவதைகளுடன் கூடியவள். ஆறு அங்க தேவதைகள், அது என்ன, தேவியின் மந்திரத்தாலான வடிவிற்கு ஆறு அங்கங்கள் உண்டு. சாதாரண வடிவு கிடையாது, அவளோட மந்திர வடிவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்திர வடிவத்துக்கு ஆறு அங்கங்கள் உண்டா. என்னென்ன, ஹிருதயம், சிரஸ், ஷிகா. ஷிகான்னு தெரிஞ்சா உங்களுக்கு அந்த காலத்து ஆம்பளையும் முடி குடுமி வச்சுருவாங்க, ஷிகான்னு சொல்லுவாங்க. ஷிகா, நேத்திரம், கவசம், அஸ்திரம் அப்படிங்கிற ஆறு அங்கங்கள் இருக்கும் அவளுக்கு. ஒவ்வொன்றுக்கும், ஏன்னா அவை ஒவ்வொன்றுக்கும் சக்தி வடிவங்களான தேவதைகள் உண்டு. ஹிருதய தேவி, ஷிரோ தேவி, ஷிகா தேவி, நேத்திர தேவி, கவச தேவி, அஸ்திர தேவி என இவர்கள் ஒன்பதாவது ஆவரணத்தில் பிந்து மண்டலத்தில் லயாங்க பூஜையில் வழிபட பெறுகிறார்கள். இவர்களோடு கூடி விந்து மண்டலத்தில் அமர்ந்திருப்பவள் தேவி. ஸோ இந்த ஆறு அங்க தேவதைகளோட பிந்து மண்டலத்தில் அமர்ந்து, பிந்து சொன்னோம் இல்லையா நடுநாயகமாக இருக்கிற இந்த மண்டலம், அதில் அமர்ந்திருக்கா தேவி. ஸோ இந்த ஆறு தேவதைகள் கூடியிருப்பவள். என்னென்ன ஆறு, ஆறு ஹிருதயம், சிரஸ், ஷிகா, நேத்திரம், கவச்சம், அஸ்திரம், அஸ்தம். இதில் பண்ணுவோம் இல்லையா, என்னது அங்கன்யாசம், கரன்யாசத்தை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி ஆறு தேவதைகளோட கூடியிருப்பவளாக இருக்காதான்
ஷடங்க தேவ ஷட் ஷட்னு சொன்னால் ஆறு, அங்கம்னா அங்கம், ஷடங்க தேவதா யுக்தா. ஸோ ஆறு அங்க தேவதைகளோட கூடியவளாக அவள் இருக்கிறாள். இங்கே இன்னொரு பொருள்னு சொல்லப்படுது, ஷடங்க தேவர்னா யாருன்னா மகேஸ்வரன் தானா, அவனுடைய பத்னியாக இருக்கிறாள் ஷடங்க தேவதா யுக்தா. அந்த ஷடங்க தேவதை இருக்கார் இல்லையா மகேஸ்வரன் யுக்தானா, அவளும் கூடியிருப்பவளாக இருக்கிறாள். ஏன் அவருக்கு ஷடங்க தேவதன் பேர் வந்துச்சுன்னு கேட்டால், ஈஸ்வர தன்மைக்கு ஆறு அங்கங்கள் உண்டாம். என்னென்ன? சர்வஜ்ஞதா, எல்லாவற்றையும் அறியும் தன்மை, திருப்தி அதாவது நிறைவு அல்லது பூரணம், அனாதி போதம், அனாதிபோதம் எல்லாவற்றையும் அறிந்த அந்த ஞானம், ஆதியற்ற ஞானம், ஸ்வதந்திரதா எல்லாவற்றையும் தன் இஷ்டப்படி நடத்தி கொள்வது, ஸ்வதந்திரதா அந்த மாதிரி இருக்கவருக்கு. நித்தியம் அலுப்த சக்தினா எந்த செயலிலும் குன்றாத சக்தி, அனந்ததா முடிவின்மை, இப்படி ஆறு சக்தி கொண்டவர் அந்த மகேஸ்வரன். அவளுடன் கூடியிருப்பவளாக இருக்காள். அதனால தான் ஷட்குண ஷடங்க தேவதா யுக்தா அப்படின்னு அவளுக்கு ஒரு பேர். அப்புறம் ஷாட்குண்ய பரிபூரிதா, ஆறு குணங்களால் நிறைவு பெற்றவள். என்னென்ன ஆறு குணம்? ஈஸ்வரத்தன்மை, வீரியம், புகழ், செல்வம், ஞானம், வைராக்கியம் என்ற ஆறு குணங்கள். பகவான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பகவான் இந்த ஆறு குணங்கள் தான் பகவான் சொல்லுவோம், அப்படி கொண்டவன் தான் பகவான்னு சொல்லுவோம். இந்த ஆறு குணங்களும் நிரம்ப இருக்கவள், அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஷாட்குண்ய பரிபூரிதா, இந்த ஆறு குணங்களால் நிறைந்திருப்பவள். என்னென்ன ஆறு குணம்? ஈஸ்வரத்தன்மை, அது எல்லாத்தையும் ஆழக்கூடிய தன்மை. இது என்ன விஷயம்னு கேட்டால், சில பேர் நேச்சுரலாகவே அப்படி இருப்பாங்க, அவங்க சொன்னால் அது நடக்கும். அப்படி ஒரு ஈஷித்துவம் இருக்குது சில பேர்கிட்ட, ஈஸ்வரத்தன்மை. வீரியம், வீரியம் என்ன பண்ணுறா, உலகை தாங்கும் தன்மை, வீரியம். புகழ், அப்புறம் செல்வம்னா தெரியும் உங்களுக்கு, ஐஸ்வர்யம் செல்வம். அப்புறம் ஞான வைராகியம், இதெல்லாம் இருந்த ஒரு ஞான வைராகியமும் இருக்கு. இந்த ஆறு குணங்களும் நிரம்பியவளாக அம்பாள். அம்பாளோட புகழ் கேட்க வேணுமா இல்லையா? அம்பாளோட புகழ், அம்பாளுடைய ஞான வைராகியம். வைராகியதோ வெளி உலகத்தை வெளி விஷயங்களில் மனசு போகாமல் இருக்கிறது தான் வைராக்கியம். அப்படி ஆறு விஷயங்கள், செல்வம் அவதானே செல்வத்துக்கெல்லாம் அதிபதி, ஈஸ்வரத்தன்மை அவளை ஆள் ஆள முடியாது, அவள் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாள். வீரியம், வீரியம்னா அந்த பொட்டன்ஷியாலிட்டி, உலகத்தை தாங்கும் தன்மை தான், உலகத்தை இயக்கும் தன்மை, அது எல்லாம் அவட்ட இருக்கிறதுனால ஷாட்குண்ய பரிபூரிதான்னு சொல்லுவோம். ஆறு குணங்களால் நிறைந்தவள், ஆறு அங்க தேவதைகள் கூடியவள் போனது சொன்னோம். அந்த ஆறு அங்க தேவதைகள் யார் யார் பார்த்தோம், ஹிருதயம், சிரஸ், ஷிகா அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது ஆறு விதமான குணங்களோடு கூடியவள், இந்த ஆறு குணங்கள், இந்த ஆறு குணங்கள் எல்லாத்தையும் ஆள ஈஷித்துவ தன்மை, வீரியம், அப்புறம் புகழ், அப்புறம் செல்வம், ஞானம், வைராக்கியம், இந்த ஆறு தன்மைகளோடு குணங்களோடு கூடியவளாக இருக்கிறாள். இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம்.